ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை எடுத்தது தாங்க இந்த காணொளி. இது வந்து நாங்கள் எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், சாய்பாபா கோயிலுக்கு நாங்கள் ஒரு ஒரு பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். சரசமயம் அந்த ரெசிபியை உங்களுக்கு நான் போட்டும் இருக்கிறேன். இன்றைக்கி வந்து கோவில்லையே, அந்த கோவிலுக்கு எழுதுத்து விடு தான் இது. அவங்க வந்து ஃபுல்லாகவே செஞ்சிடறோம் நாங்கள், நீங்கள் யாரும் செய்ய வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களே இன்றைக்கி ஒரு 5 kg பிசி பெலே பாத் செய்கிறாங்க. இவங்க வந்து கர்நாடகாக்காரங்க இல்லைங்களா, அதனால் அவங்க பண்ணுறத உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கிறேன். பாருங்கள், அவங்க கோவிலுக்கு பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு அந்த ஸ்டவ்வுக்கு பூஜை பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த பாத்திரத்துக்கும் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிசி பிள்ளை பாத்துன்றது இந்த கர்நாடகாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஃபுட்டு. பிசினா சுட சுட சூடானன்னு அர்த்தம். பேளைனா பருப்பு, துவரம் பருப்பு போடும் எண்ணெய் ஊற்றுறாங்க அவங்க. துவரம் பருப்பு தான் பேளை சொல்கிறது. பாத்துனா சாப்பாடு. சூடான பருப்பு சாதம் தான் இந்த பிசி பிள்ளை பாத். கடுகு போடுறாங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நிறையா கடுகு போடுறாங்க. பாருங்கள், இப்போ நான்லாம் வந்து ஒரு 1 kg 2 kg வரைக்கும் செய்யலாம் இல்லையா. நம்ம வீட்டில் செய்யும்போது அவ்வளோதான் செய்ய முடியும். இவங்க வந்து இந்த பாத்திரம் ஸ்டவ்லாம் வந்து கோவில்லையே வாங்கி வச்சுருக்குறாங்க. ஏன்னா கோவிட் டயத்தில் வந்து யாரும் பிரசாதம் கொண்டு வர வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 இயர்ஸ் யாருமே செய்யலை பிரசாதம். அப்போ கோவில்லையே நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் ஸ்டவ்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க. அதனால் இது கோவில்லையே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். இப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க அதை வச்சு தான் இப்போ இன்றைக்கி பிசிபழை பார்த்து ஒரு 5 kg செய்ய போகிறாங்கங்க. பாருங்கள், இப்போ வந்து வேர்க்கடலை இருக்குது பாருங்கள், மல்லாட்டை போடுறாங்க. இந்த பிசிபழை பார்த்துல இன்னும் கூட பயிரெல்லாம் போடுவாங்க, நிறையா ஊற வச்சுப்பாங்க. இதில் வந்து வேர்க்கடலை, இதில் வந்து எப்படி செய்கிறாங்களோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வேர்க்கடலை போட்டுக்கிறாங்க. கடுகு தாளிச்சிட்டு வேர்க்கடலை போட்டு அதையே நல்லா வறுத்துக்கிறாங்க. நல்லா வறுத்துட்டு, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் ஸ்டவ்வாக இருக்கிறதுனால கிளறலைனா உடனே தீஞ்சு போயிடும். அதனால் கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், மிளகாய் நல்லா நிறைய, ஒரு 2 கைப்பிடி இருக்கும் அந்த அளவுக்கு மிளகாய் போட்டுக்கிட்டாங்க. கருவேப்பிலை நிறைய அதே மாதிரி உருவி போட்டுக்கிட்டாங்க. கடுகு போட்டு தாளிச்சிட்டு வேர்க்கடலை போட்டுட்டு மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறாங்கங்க. நல்லா வதக்கிட்டு இந்த பிசிப்பிள்ளை பாத்துக்கு வந்து எப்படின்னா தண்ணி நிறையா இழுக்குங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து 1:2 வைப்போம். தக்காளி நிறைய, தக்காளி அரிஞ்சு வச்சுருக்காங்க. தக்காளி போட்டு வதக்கிக்கிறாங்க. 1:2 நம்ம வைப்போம். ஆனால் இதுக்கு வந்து 1:4 விட அதிகமாக வைக்கிறாங்க. ஏன்னா அது வந்து இந்த பருப்பு, அரிசி, இந்த காய்கறி எல்லாம் வெந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பிசிப்பிள்ளை பாத்து கொஞ்சம் அப்படியே தள்ள தள்ள தள்ளன்னு இருக்கணும், அது மாதிரி தான். அதனால் தண்ணி நிறையாவே வைக்கிறாங்க. பாருங்கள், இவர் சேரார் பாருங்கள், கிளறிக்கிட்டு இருக்கிறவர் பேர் வந்து வீரபத்ரன். அவங்க ஒய்ஃப் வந்து ரம்யா. இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஸ்பான்சர் தான் பிரசாதம். அதனால் அவங்களே தான் செய்கிறாங்க ஃபுல்லாக. இதை கிளறது வந்து கொஞ்சம் ஜென்ஸாக இருந்தால் தாங்க நல்லா, அந்த பெரிய கரண்டியாக இருக்குதா கையெல்லாம் வலிக்கும். அதனால் அவங்க தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கிளறுவாங்க. அதனால் அவங்க கிளறிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் நிறையா கட் பண்ணி வச்சுருந்தாங்க. பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போடுறாங்க. நிறைய காய்கறி கட் பண்ணி இதெல்லாம் வந்து அவங்க வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மிளகாய் கிள்ளி வைக்கிறது, கருவேப்பிலை உருவி வைக்கிறது, இந்த காயெல்லாம் கட் பண்ணி வைக்கிறது, பருப்பு கழுவி வச்சுருந்தாங்க, அரிசி கழுவி வச்சுருந்தாங்க, எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க. இது செய்யறதுக்கு வந்து எப்படின்னா ஒரு 2 hours ஆச்சுங்க. கரெக்டாக நான் வந்து 4 to 6 வரைக்கும் ஆச்சு. இவ்வளோ தீ வச்சுருந்தா கூட நல்லா அது. ஏன்னா நம்ம வந்து பருப்பெல்லாம் குக்கரில் வைப்போம். இவங்க டைரெக்டாக இதிலே தான் வேக வச்சாங்க. பருப்பு, அரிசி, காய், இந்த வேர்க்கடல எல்லாமே டைரெக்டாக இதில் தான் வேகுது. கரெக்டாக 2 hours ஆச்சுங்க. அது கடைசியாக வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தாங்க. மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருந்தாங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி செய்யும்போது வீட்டில் கூட இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்டியாகவே இருந்துச்சு. இந்த பிசி வெள்ளை பார்த்து இன்னும் காய் தாங்க கொண்டு வந்து போடுறாங்க. இன்னும் அரிஞ்சு வச்சுருந்த காயெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொண்டு வதக்கிறதுலே அது வந்து ஒரு 1/4 pound இங்கே வெந்துடும். நல்ல ஃப்ளேம் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த ஸ்டவ்வில். பாருங்கள், இதில் வெங்காயம் மட்டும் போடலை.
ஏன்னா கோவிலுக்கு பொதுவாக செய்யும்போது வெங்காயமும் சேர்க்கறதில்லை எதுலேயுமே. அதனால் இதில் வெங்காயமும் போடலை. தக்காளி வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கேன் வாட்டரு ஃபுல்லாக ஊற்றுறாங்க. அதை ஊற்றிட்டு இன்னொரு கேன்லேயும் ஒரு பாதி ஊற்றுனாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டவ்வில் வந்து ரெடியாக வெந்நீர் போட்டு ஒரு குண்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா இது கட்டியாகிடுச்சுன்னா அப்புறம் பச்சை தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது, ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியாக ஸ்டவ்லேயும் ஒரு குண்டு வெந்நீர் வந்து போட்டு வச்சுருக்காங்க ரெடியாக. கரெக்டாக இதில் வந்து ரைஸ் வந்து 5 கிலோங்க, துவரம்பருப்பு 1 கிலோ, மொத்தம் 6 கிலோ பிசி பேளை பார்த்து செஞ்சாங்க பாருங்கள். இப்போ எல்லாமே காய்கறி எல்லாம் வதக்கிட்டாங்க. வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டுன்னு, நல்லா கொதித்த உடனே தான் கொதித்து வரும்போது இந்த பருப்புலாம் போடுவாங்க போல இருக்கு. பருப்பு அரிசி எல்லாம் நல்லா, இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நிறைய அன்றைக்கி ரஷ்ஷும் கூட அன்றைக்கி யோசித்து பண்ணாங்க, ஏன்னா மழையாக இருந்துச்சு கொஞ்சம், அதனால் ஒரு 7 கேஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி வராமல் போயிட்டாங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோ பண்ணாங்க. ஆனால் அன்றைக்கி பாருங்கள் மழையே இல்லை, நல்ல ரஷ்ஷு, இது ஃபுல்லாக காலி ஆகிடுத்து. திரும்ப ஒருத்தங்க ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக லட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த லட்டுலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்போ அந்த பாபா கோயிலில் வியாழக்கிழமை பயங்கர ரஷ்ஷாக இருக்குங்க, எல்லோரும் ஸ்பான்சர் பண்ணுறவங்களும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து இவங்க வீட்டில் செஞ்சாங்க. எதிர்த்தாப்பில் இருக்கிறது கோவில் தாங்க, அதை எதிர்த்து விடுதான் இது, அதனால் அவங்களுக்கு சௌகரியமாகவே இருந்துச்சு செய்யறதுக்கு. பாருங்கள் ஒரு கேன் ஊற்றிட்டு இன்னொரு ஹாஃப் கேனும் ஊற்றிக்கிறாங்க. அப்போ கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு. லாஸ்ட்டாக பச்சை தண்ணி ஊற்றக்கூடாதுருந்தால் அது ரெடியாக வெந்நீரும் போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா சமயத்தில் வந்து இழுத்துக்கும் பருப்பு வந்துட்டு, சாதம் வந்துட்டு இழுத்துக்கும். இதுவே பார்த்து வந்து கொஞ்சம் தளதளன்னு இருக்கணும், கொஞ்சம் இதாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் இது வந்து ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போட்டாங்க. நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பிசி பேளை பாத்தில் ஜாதி பத்திரி போட்டாங்க. உப்பு வந்து கரெக்டாக 5 கிலோ ரைஸ்க்கு நல்லா பெரிய பெரிய பிடியாக 5 பிடி உப்பு போட்டுக்கிட்டாங்க. கல் உப்பு தான் போடுறாங்க. நல்லா தண்ணியிலே அது வந்து கொதிச்சிடும். இந்த ஜாதி பத்திரி வாசனை வந்து நல்லா செம்மையாக இருந்துச்சுங்க. அவங்க பிசி பேளை பார்த்து செய்கிறாங்கன்னு அந்த தெருமோனைக்கே தெரிஞ்சிருப்பில், அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. இது பொடி நீ மிக்ஸ் மாடி தகுந்தாதுல வாட்டர் மிக்ஸ் மாடி அவங்களே செஞ்சது ரெடிச்சா அது வந்து ஒரு 200 கிராம் 400 கிராம் பவுடர் இருக்கும் நினைக்கிறேன். அதோட தேங்காய் வச்சு அரைச்சாங்களாம். புளி ஊற வச்சு அது அரிசி பருப்பு ரெண்டும் ஒன்றா போட்டுக்கலாமா? ஓகே. இந்த பிசி பேளை பாத் பவுடரு அப்புறம் தேங்காய் இது மூணு தான் அரைச்சிருக்காங்க. இந்த பிசி பேளை பாத் பவுடர் வந்து நான் கூட என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். அது வந்து இந்த பேர் மெத்தட் தான் நானும் செஞ்சுருக்கேன். இவங்க வந்து ஜாதி பத்திரிக்க பாருங்கள், இது ஃபுல்லாக இப்போ உப்புலேருந்து எல்லாம் போட்டாச்சு. இனி நம்ம வந்து இதில் போட போகிறது என்னென்ன, பருப்பு போடணும். எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, பருப்பு நல்லா கழுவி வச்சுருந்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள் நல்லா தள்ளன்னு கொதிக்குது. கொஞ்சம் கிண்டி அப்பப்போ வந்து அவர் கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருந்தார், அது அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது நிறைய குவான்டிட்டியாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி சிம்மிலையும் வைக்க முடியாது, அதனால் ஓப்பன் பண்ணி அப்படி கிளறி விட்டுக்கிட்டு நல்லா ஃபுல்லில் தான் வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அரிசியும் போட்டுட்டாங்க, அரிசியும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டாங்க. இந்த 5 கேஜி ரைஸும் கழுவி எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. நம்ம செய்கிற சாம்பார் ரைஸ் மாதிரி, ஆனால் வந்து நம்ம மிளகாத்தூள் போடுவோம், அதுக்கப்புறம் இந்த ஜாதி பத்திரிலாம் நம்ம போட மாட்டோம். பாருங்கள் இந்த பாப்பா அழகாக கலரிங் பண்ணிக்கிட்டு இருந்தா.
அவங்க பொண்ணு தான் மோக்ஷா. சரி, அழகாக இருந்துச்சு. அவள் கலரிங் பண்ணுறதும் நிறைய பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தா, கலரிங் பண்ண பேப்பர்ஸ்லாம் பாருங்க. இது வந்து இப்போ வந்து கொதிக்கிறதோடு இருக்குது, ஆனால் அரிசி போட்டு வேகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு மேலே கிளறவே முடியல, தெளிக்குது, அப்படியே சுற்றி தெளிக்குது. மூடி மூடி வச்சுட்டு தான் செஞ்சாங்க அரிசி, இப்போ போடுறாங்க. இங்கே அது நல்லா 5 கிலோ ரைஸை கழுவி எடுத்து வந்து போட்டாச்சு. நான் உங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்தில் காமிக்கிறேன். இது கொதிச்சு கொதிச்சு அவங்க ரொம்ப நேரம் கிளறி, இது வேகிறதுக்கு கரெக்டாக 2 ஹவர்ஸ் ஆச்சுங்க. அது 4 to 6 இவங்க செஞ்சாங்க. ஈவினிங் 6:30 ஆரத்தி 6, அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் நல்லா சுட சுட சூப்பராக எல்லாருக்கும் திருப்தியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது அங்கே வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ பாருங்கள் அவள் ட்ராயிங் கலரிங் பண்ண ட்ராயிங்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தா. இப்போல்லாம் எல்லா பிள்ளைங்களுக்குமே நிறைய டேலண்ட்டுங்க. அழகாக எல்லாம் கலரிங் ட்ரா பண்ணி கலர் பண்ணி வச்சுருக்குறா. ட்ராயிங் எல்லாம் யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருந்தா குழந்தை. இப்போ பாருங்கள் ஜாக்கரி போடுறாங்க. இப்போ நம்ம பெங்களூரில் எல்லாமே வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலலாம் வெள்ளம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ஒரு 1/2 கிலோ வெள்ளம் இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னத்தில் நிறையா தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, இப்போ அதை போட்டுடுறாங்க. அப்போ வந்து ஈவனாக ஆகிடும், காரம் இல்லாமல். ஆனால் ரொம்ப ஸ்வீட் தெரியல ஒன்றும். இந்த மிளகாத்தூள் போட்டுருக்காங்க நிறையா, அதெல்லாம் சேர்த்து இந்த ஜாக்கரி போடும்போது நல்லா ஈவனாக ஆகிடுது. நல்லா இப்போ பொடிச்சு அது வேகணும், அரிசியும் பருப்பும் நல்லா வேகணும். நல்லா குழையவே வேகணுங்க இதுக்கு. இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் வேகாமலாம் அப்படிலாம் இல்லை, நல்லா வேக விட்டுறாங்க. நல்லா சூப்பராக கொதிக்குது பாருங்கள். அப்புறம் கொஞ்ச நாளாக வெந்த உடனே கிளறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஹை ஃப்ளேம் இருக்கிறதுனால தீ அடி பிடிச்சிருன்றதுனால கிளறி கிளறி விட்டுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் குழையே வேகணும். அது இந்த தண்ணியும் அது நல்லா இழுத்துக்கணும். சரி, நம்ம கோவில் பண்ணுற பிரசாதம் நான் எப்போது ஒன்று ஒன்று கொஞ்சம் புதுமையாக இருந்தால் போடுறது தான். நான் வந்து சும்மா ஒரு தடவை கிளறி விட்டேங்க. சரி, நம்மளும் வந்து பார்த்துட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு கிளறி விட்டுற பார்ட்டிசிபேஷனாவது இருக்கட்டும். எனக்கு பிரசாதமே பண்ணலைன்னு சொல்லிட்டு தான் நான் கிளறி விட்டுக்கிட்டு இருந்தேன். சும்மா ஒரு 2 மினிட்ஸ் நான் கிளறலாம். ரொம்ப நேரம் அவங்களே கிளறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது கிளறதுக்கு. இன்னும் கட்டியாக கட்டியாக இன்னும் ஹார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பயே கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்களும் கொஞ்சம் கலர், நாங்கள் மாற்றி மாற்றி தான் கொஞ்சம் கலரணும். இது கலர்றது தான் வேலையே. இது அடி பிடிக்காமல் கொஞ்சம் வெந்து வந்துருச்சுங்க ரைஸு. பாருங்க கொஞ்சம் திக்காகுது பாருங்கள், வேக வேக வந்து அப்படியே கொஞ்சம் திக்காகுது. இதுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னாங்க. ஏன்னா இது வந்து வெந்து நல்லா குழைய வெந்த உடனே நல்லா இழுத்துக்குது தண்ணியை. அதில் காய் பருப்பு வேர்க்கடலை அதுக்கப்புறம் எல்லாமே அரிசி எல்லாம் வேகணும் இல்லைங்களா. நல்லா இழுத்துக்கிட்டேன். டைரெக்டாக இருக்கும்போது நிறைய தண்ணியும் வந்து சுண்டும். நம்ம குக்கரில் இருக்கும்போது எல்லாம் ஸ்டீம் உள்ளார இருக்கிறதுனால டக்குன்னு வந்துடும். இது வந்து ஓப்பனில் செய்கிறதுனால தண்ணியும் கொஞ்சம் அப்படியே ஸ்டீம் ஆகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிசி பேலை பார்த்த ரெசிபி அவங்க செஞ்சது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பயங்கர சூடு ரொம்ப பிசிலல்வா நோடி. நல்லா அது பசையாக காயெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையா என்னன்னு பார்க்கலான்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் தான். இவ்வளோ வச்சுருக்கீங்களா, அதையும் ஊற்றிட்டா சரியாயிடும். உங்களுக்கு இந்த பிசி பேலை பாத் பிடிச்சிருந்துச்சுன்னா ரோலி கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வெந்நீர் கொதிக்க வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக சேர்க்கறதுனால வெந்நீர் தான் சேர்க்க முடியும். அதனால் வெந்நீர் சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறாங்க. குடிக்கிற தண்ணி தான் அது. எனக்கு கோவில் செஞ்சால் கூட நல்லா ஹெல்த்தியாக செய்கிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே டெய்லியே ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு தான் இருக்கும். அவன் வந்து யூஸ் பண்ணி நிறைய ரெசிபி செஞ்சுட்டு வருவாங்க கோவிலில்.
அவல் லெமன் ரைஸு, அவல் புளியோகரை, அவல் சக்கரை பொங்கல், அவலில் வந்து நம்ம அவள் கொஜ்ஜு கொஜ்ஜு அவளைக்கின்னு சொல்லுவாங்க, அது வந்து புளியோகரை மாதிரி தான் இருக்கும். அப்புறம் உப்புமா கூட அதில் அவலில் செய்வாங்க. அந்த அவல் ரெசிபிஸ் நிறையா செய்வாங்க, ஸ்வீட் அவல். அந்த அவல்லையே வந்து கொஞ்சம் கழுவிட்டு அதுலேயே வெள்ளம், தேங்காய், ட்ரை நட்ஸு, வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு கூட பிரசாதம் செய்வாங்க. நம்ம வீட்டில் கூட அதெல்லாம் சாப்பிட்லாம், ஹெல்தி ஃபுட்டு தான் அதெல்லாம். அது மாதிரி இது மேக்ஸிமம் இது எல்லாம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் வீட்டில் கூட கொஞ்சமாக செய்யும்போது நீங்கள் குக்கரில் கூட வச்சு இந்த பிசி பேலே பாத் செய்யலாம். ஆனால் இப்போ தண்ணி தான் கொஞ்சம் நிறையா வச்சுக்கணும் பிசி பேலே பாத்துக்கு. பிசி பேலே பாத் அவங்க செஞ்சதை இந்த வீடியோ வந்து இப்போ ஒரு 5 minutes முடிச்சு ஆயிட்டு விட்டா. ஆ சரி, ಹೌದು.